அம்மாவை நம்புனா, அதிமுகவை நம்புனா, ஆண்டவன் நம்புன ஆண்டவனை நம்புன மாதிரி நீங்க நல்லா இருப்பீங்க. உங்க வீடு நல்லா இருக்கும், உங்க ஊர் நல்லா இருக்கும், தமிழ்நாடே நல்லா இருக்கும். ஆனா திமுகவை நம்புனா நம்ம வீணாதான் போவோம். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கங்க, திமுகவுக்கு ஓட்டு போடுறதும் குரங்குக்கு ஓட்டு போடுறதும் ஒண்ணுதான், சுத்த வேஸ்ட், ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உங்க வீட்டுக்கு வர திருடனு கூட நம்பலாம், ஆனா திமுக காரண நம்ப கூட. உங்களுக்காக ஒரு குட்டி கதை ஒண்ணு சொல்றேன். நிறைய வருஷம் கழிச்சு ரெண்டு நண்பர்கள் சந்திச்சுக்கிட்டாங்க. அதுல ஒரு நண்பர் சொன்னாரு, நான் கல்யாணமே பண்ணிக்கலப்பா, நான் தனியா தான் வாழ்ற, நான் சிங்கிள், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு நண்பரை கேட்டார். அதுக்கு இன்னொருத்தர், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுப்பா, எனக்கு நாலு குழந்தைங்க, ஒருத்தன் இன்ஜினியரா இருக்கான், ஒருத்தன் அக்கௌண்டன்டா இருக்கான், ஒருத்தன் மேனேஜரா இருக்கான், கடைசி பையன் திருடனா இருக்கான். அது என்னடா, மூணு பசங்க நல்லா படிச்சு பொறுப்பா வேலைக்கு போறாங்க, அதுக்கப்புறம் எதுக்காக அந்த திருட்டு பையனை வீட்டுல வச்சிருக்க, துரத்த வேண்டியது தானேன்னு நண்பர் கேட்டார். அதுக்கு அந்த அப்பா சொன்னாரா, என்னடா பண்றது, மூணு பசங்க நேர்மையா சம்பாதிச்சுட்டு வந்தாலும் இந்த திருட்டு பையன் சம்பாத்தியத்துல தான் பொழப்பு ஓடுதுன்னு. அந்த நிலைமைதான் இந்த திருட்டு திமுக கிணிக்கு. என்னால அயல் கிரகத்துல இருக்கிறவங்களை கூட புரிஞ்சிக்க முடியும், ஆனா திமுக காரனை சத்தியமா புரிஞ்சிக்க முடியாது. அந்த திமுக ஒரு கட்சி, திமுகவை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆட்சி செய்யவே வராது, திமுக ஆட்சி நடத்தவே வராது. ஆட்சி நடத்துற மாதிரி ஒரு காட்சியை தான் நடத்துவாங்க. இந்த மூணு வருஷத்துல நம்ம கொண்டு வந்த அத்தனை நல்ல திட்டங்களையும் நிப்பாட்டிட்டாங்க. தாலிக்கு தங்கம், மானியத்துல ஸ்கூட்டர், மாணவர்களுக்கு மடிக்கணினி, பசுமை வீடு, எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டாங்க. என்ன மக்களுக்கு செய்யறாங்க? இன்னைக்கு பவர்லூம் தொழில் இல்ல, நூல் மில் தொழில் இல்ல, விவசாயம் இல்ல, எம்சாண்ட் தொழில் இல்ல. இங்க இருக்கிற அத்தனை தொழிலாளர்களும் முதலாளிகளும் எல்லா கம்பெனியும் மூடி நஷ்டத்துல வாழ்றாங்க. ஆனா ஸ்டாலின் மட்டும் மண்டை மேல விக்கு வச்சுக்கிட்டு ஸ்பெயினுக்கு போயிருக்காரு. அங்க இருக்கிற தொழில் எல்லாம் ஈர்ப்பாராமா இவரு. யாரை ஏமாத்துறதுக்கு? மக்களை ஏமாத்துறதுக்கு, ஊடகங்களை ஏமாத்துறதுக்காக, ஊடகங்களுக்கு தீனி போடணும்ன்றதுக்காக ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க. சமீபத்துல கூட அப்படி ஒரு கவர்ச்சிகரமான நிகழ்ச்சி ஒண்ணு நடத்தினாங்க சேலத்துல, இளைஞரணி மாநாடுன்னு. அந்த மாநாட்டுக்கு பாத்தீங்கன்னா கூட்டமே இல்ல. அந்த மாநாட்டுல ஹைலைட்டா இருந்தது காவாலையா காவாலையான்ற ஐட்டம் கவர்ச்சி டான்ஸ். பெரியார் ஐயா, அண்ணா ஐயா வளர்த்த கட்சி இன்னைக்கு காவாலையா கிட்ட வந்து நிக்குது. இதுக்கு ரெண்டாம் கருணாநிதி, மூணாம் கருணாநிதி எல்லாம் குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்ல. ஏன்னா முதல் கருணாநிதியே மக்களை பத்தி கவலைப்படாம மாநாடா மயிலாடா பார்த்து ரசிச்சிட்டு இருந்தவர். இந்த மாநாட்டுல நாலாம் கருணாநிதி இன்ப நிதி வேற என்ட்ரி கொடுத்திருக்கார். இது என்ன கட்சி மாநாடா இல்ல குடும்ப கும்பாபிஷேகமானே தெரியல. இந்த வெக்கம் மானம் சூடு சொர்ணம் இல்லாம திமுக ஊபிஸ் உடன்பிறப்புகள் கருணாநிதி வீட்டுல இன்னும் எத்தனை பேருக்குதான் பல்லாக்கு தூக்க போறாங்கன்னு தெரியல. ஆனா பேசுறதெல்லாம் பாருங்க, பிறப்பின் அடிப்படையில பிரிக்கிறது தான் சனாதனம்னு பேசுவாங்க. திமுக காரங்க என்ன செய்யறாங்க, கருணாநிதி ரத்தம் மட்டும் முதல்வரா வரணும், மத்தவெல்லாம் முட்டாளாகணும் தானே நினைக்கிறாங்க. எதிர்த்து கேள்வி கேட்டா எங்களால பெத்துக்க முடியும், எங்களுக்கு வாரிசு இருக்காங்க, நாங்க கொண்டு வருவோம் வாய்ஸ் அவுடால் பேச்சு. தெரியாம தான் கேக்குற, பன்னி கூட ஒரே பிரசவத்துல பத்து குட்டி போடுது, அதெல்லாம் தகுதின்னு எடுத்துக்க முடியுமா? எங்க புரட்சி தலைவருக்கு வாரிசு இல்ல, அவர் மறைந்து இத்தனை வருஷமானாலும் இன்னும் தமிழ்நாட்டு மக்கள் மனசுல வாழ்றாரு. எங்க அம்மா புரட்சி தலைவிக்கு வாரிசு இல்ல, எங்க அம்மா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் தம் பிள்ளைங்களா பார்த்தாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் அவங்கள அம்மாவா ஏத்துக்கிட்டாங்க. தலைவர்கள் என்ன அப்படி இருக்கணும். என்ன பண்றாங்க, யாரை ஏமாத்த பேசுறாங்க? நேருக்கு அப்புறம் இந்திரா காந்தியா, இதென்ன சங்கரமடமான கிண்டல் பண்ண திமுக காரங்கள எங்க போயிட்டாங்க? திமுக அவங்க கட்சிக்காரங்களை மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் கொத்தாடுவீங்க.
கட்சி தலைவியோட கட்சி. நீங்க பாத்தீங்கன்னா அதிமுகன்றது 52 வருஷ ஆலமரம். இந்த ஆலமரத்தை நேத்து முளைச்சு புல்லெல்லாம் அசைச்சு பார்க்கணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். சில பேரு அவங்களா வாய விட்டு வெளியில போயிட்டா அதுக்கு நாங்க பொறுப்பில்ல. அண்ணாமலைய சொல்ற, அவர் வாயாலேயே பிஜேபி காணாம போகுது. இருக்கு எங்க கூட இருக்கிற வரைக்கும் தான் பிஜேபிக்கு மரியாதைன்னு போக போக அவங்க தெரிஞ்சிப்பாங்க. அண்ணாமலைன்னு பேர் வச்சதுனால இஷ்டத்துக்கு கணக்கு சொல்றாரு. பிரஸ் முன்னாடி வந்து நான் ஒரு கணக்கு சொல்றேன், கரெக்டா இருக்கான்னு பாருங்க. பிஜேபி போடுறது இன்றைய கணக்கு, காங்கிரஸ் போடுறது நாளைய கணக்கு, அண்ணாமலை போடுறது மனக்கணக்கு, திமுக போடுறது பணக்கணக்கு, ஓபிஎஸ் போடுறது நாள் கணக்கு, டிடிவி போடுறது தப்பு கணக்கு, கனிமொழி போடுறது ஜாதி கணக்கு, மக்கள் நீங்க போடுறது நீதி கணக்கு, அந்த ஆண்டவம் போடுறது பாவ கணக்கு, அண்ணன் எடப்பாடியார் போடுறது நியாய கணக்கு. கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு கரெக்டா இருக்கும். கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கா? தயவு செஞ்சு இந்த வாய்ஸ் விடால் பேச்செல்லாம் நம்பி யாரும் ஏமாறாதீங்க. நீங்க பிஜேபிக்கு ஓட்டு போட்டா அது நோட்டாக்கு ஓட்டு போட்ட அளவுக்கு சமம், ஒரு பிரயோஜனம் கிடையாது. திமுக காரன் திருட்டுத்தனமா நடுவுல ஜெயிச்சுட்டு போயிடுவான். ஏமாறாதீங்க, பொய்யான வாக்குறுதிகளை நம்பாதீங்க, போலி விளம்பரங்களை நம்பாதீங்க, உறுதியா இருங்க. மத்தியில யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, உங்க உரிமைகளுக்காக வாழ்ற நம்ம தலைவர்களை நம்புங்க. ரெட்டை இலைக்கு ஓட்டு போடுங்க. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை.